اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة إن أول بيت يوضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين. இந்த உலகத்தில் இறைவனை வணக்கம் புரிய மனிதர்களுக்காக அமைக்கப்பட்ட முதல் இல்லம் பக்கா என்ற மக்காவில் உள்ளது. அது பரக்கத் பொருந்தியதாகவும் அகிலத்தார்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாகவும் இருக்கிறது என்று அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லிக் காட்டுகிறார். ஆம் அன்பர்களே, அல் குர்ஆன் கூறும் இந்த தகவலை நாம் சிந்தையில் அசை போட்டு பார்த்தால் அந்த மக்கா மாநகர் ஒரு பரக்கத்தான பூமி என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஹஜ்ஜுடைய காலங்களில் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடும். அங்கே அத்தியாவசிய பொருட்களான உணவு நீர் போன்ற பொருள்களுக்கு தட்டுப்பாடு என்பதே கிடையாது. லட்சக்கணக்கான யாத்ரீக பெருமக்கள் தங்குவதற்கு இடமில்லை என்ற பேச்சுக்கை வேலை கிடையாது. குழந்தை வளர வளர தாயின் கருவறை எவ்வாறு விரிந்து கொடுக்கிறதோ அதுபோன்று லட்சோப லட்ச மக்களை தமக்குள் உள்வாங்கி விரிந்து கொடுத்து கொண்டே செல்கிறது. பெரும் திரளாக மக்கள் கூடும் அங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பது கிடையவே கிடையாது. மட்டுமல்ல, அகிலத்தார்களுக்கு அது நேர்வழி காட்டுகிறது என்ற அல் குர்ஆனின் மற்றொரு தகவல் மெய்ப்பித்து கொண்டே இருக்கிறது. ஆமன்பர்களை, அங்கு சென்று வந்த பலரும் ஆன்மீக ரீதியில் முன்னேற்றம் அடைந்திருப்பதை பார்க்கத்தானே செய்கின்றோம். அன்று நாள் அமெரிக்க வாழ் கருப்பின மக்களின் கதாநாயகன் புரட்சியாளர் மர்ஹூம் மால்கம் எக்ஸ் 1964 ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த போது ஹஜ்ஜிலே கருப்பர் வெள்ளையர் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லா தேசத்து மக்களும் எல்லா இன மக்களும் அந்யோன்யமாக இருக்கும் கண்கொள்ளா காட்சிகளை பார்த்து வியந்து போனார். அப்போதே அவர் முடிவு செய்தார், இந்த உலகத்தில் இன இழிவு நீங்க வேண்டுமானால் அதற்கு இஸ்லாம் மட்டும்தான் சரியான தீர்வு என்று தீர்க்கமாக முடிவு செய்தார். அதன் பிறகு அமெரிக்காவில் முன்பை விட முன்னெடுப்பாக தாவா என்ற இஸ்லாமிய அழைப்பு பணியை மும்முரமாக செய்தார். என் அன்பு தோழர்களை, வரலாற்றில் இதுபோன்று இன்னும் பலருக்கு வழிகாட்டும் மொழிவிளக்கான மக்கமா நகர் அகமியம் நிறைந்த இறையருள் பரக்கத்தான பூமி என்பது நிதர்சனமான காண கண் கோடி வேண்டும் காபாவை என்ற கவிஞரின் வரிகள் உண்மையிலும் உண்மையே.